நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். कोटि जन्म
சாய் தர்ஷன் அவர்கள் 8 வயது நிரம்பியவர். 4ஆம் வகுப்பு படிக்கிறார் வித்யா மந்திர் பள்ளிக்கூடத்திலே. அவருடைய தாயார் சுபா அவர்கள் அவரோடு இணைந்து நிறைய ஹரிக்கதைகள் செய்கிறார்கள். தாயும் மகனும் இணைந்து ஹரிக்கதை செய்யக்கூடியவர்கள் இந்த ஒருவர் தான் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். இன்றைக்கான எக்ஸ்க்ளூசிவாக சாய் தர்ஷன், இது பாலபக்தி என்பதனால் அவர் மட்டும் தனியாக பக்த பிரகல்லாதன் என்ற தலைப்பிலே இங்கே நம்மிடம் உரையாற்ற இருக்கிறார். ஸ்டார் விஜய் டிவியின் சார்பாகவும் சைக்கிள் பியூர் அகர்பத்திகளின் சார்பாகவும் ஆன்மீக அன்பர்களின் சார்பாகவும் அவரை அன்புடன் அழைக்கிறோம். பார்வதி படையே
ஒரு பாட கமலங்களுக்கு என் அனந்த கோடி நமஸ்காரங்கள். யாரால் இந்த உலகம் உருவாக்கப்படுகிறதோ, காப்பாற்றப்படுகிறதோ, அழிக்கப்படுகிறதோ அந்த மகாவிஷ்ணு பட்ட அவதாரங்கள் எடுத்தார். மத்ஸ்ய, கூர்ம, வளாக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, ஸ்ரீகிருஷ்ண கல்கி ஆகிய பட்ட அவதாரங்களில் மிகச்சிறந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். ஏன் தெரியுமா? எல்லா அவதாரங்களும் எல்லா பக்தர்களுக்காகவும் எடுக்கப்பட்டது. ஆனா நரசிம்ம அவதாரம் மட்டும்தான் பிரகலாதன் என்ற ஒரே ஒரு பக்தனுக்காக எடுக்கப்பட்டது. அந்த பிரகலாதன் திவ்ய சரித்திரத்தை தான் நான் இப்போ சொல்ல வந்திருக்கிறேன். பிரகலாதனோட அம்மா பேரு லீலாவதி. அவங்க ரொம்ப நல்லவங்க. பிரகலாதனோட அப்பா பேரு இரண்யகசிபு. அவங்க ரொம்ப கெட்டவர். அவருக்கு நாராயணனாலே பிடிக்காது. ஆனா பிரகலாதனுக்கோ நாராயண தவிர எதையுமே பிடிக்காது. அவளுக்குள்ள நடந்த போராட்டம் தான் பிரகலாத சரித்திரம். சுசிமணி விலசத் சைகதே மௌத்திகானாம் மாலா க்ளிப்தா சனஷ்டஸ் ஸ்பதிக மணிநிபேர் மௌண்டிகேர் மண்டிதாங்கஹ சுப்ரைரப்ரை ரதப்ரைருபரி விரசிதை முக்தபீயு சவஷ்ரையே ஆனந்தேன பொனியா தரிநலின கடா சங்கபாணிர் முகுந்தஹ சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் கிரகண சதுஷம் மேகவண்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமல நயனம் யோகே தியான கம்யம் வண்டே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். வைகுண்டத்தில் ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் திவ்யமா தரிசனம் கொடுத்துட்டு இருந்தான். அப்போ சனக்கு ஆடி மனிதர்கள் அவர் தரிசனம் பண்ணதுக்காக அங்கே வந்தார்கள். அப்படி இல்லை,
காம குரோட மனமாச்சரியம் என்ற கெட்ட குணங்கள் அழிச்சு சத்ய தர்ம சாந்தி பிரேமை என்ற நல்ல குணங்களை வளர்க்கறதுக்காக தான் நாம பூலோகத்துல பிறந்திருக்கோம். ஓடி போய் விஷ்ணு காலம் வந்தா பெருமாளே எங்களை காப்பாத்துங்க. சொன்ன வார்த்தையை எடுக்க முடியாது, கொடுத்த சாபத்தை அழிக்க முடியாது. நான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தரேன். ஆப்ஷன் ஏ, 100 ஜென்மங்கள் என் பக்தனாந்து என்னை அடையிறீங்களா? ஆப்ஷன் பி, இல்லைனா 3 ஜென்மங்கள் என் எதிரியாந்து என்னை அடையிறீங்களான்னு கேட்டா எப்படிப்பட்ட பக்தி? அவங்க எந்த லைஃப் லைனும் யூஸ் பண்ணல, டக்கடு பதில் சொல்லிட்டா. எதிரியா இருந்தா கூட பரவாயில்ல, 3 ஜென்மத்தில் உன்னை அனந்த சுவாமின்னு சொன்னான். அவர்கள் தான் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, ராமணன், கும்பகர்ணனா